அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் தலைமன்னார் பகுதியில் ஒரு 9 வயதான சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அதிலிருந்து இலங்கை மக்கள் மீண்டு வர்றதுக்கு இடையிலேயே அதை விட ஒரு கொடூரமான விஷயம் இந்தியா புதுச்சேரி பகுதியில் வந்து நடந்திருக்கு. அதே 9 வயதான ஒரு சிறுமி, 19 வயது இளைஞன், 54 வயதான ஒரு முதியவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சிறுமியினுடைய சடலம் கைகாலெல்லாம் கட்டப்பட்டு சாக்கு பையில் போடப்பட்டு ஒரு சாக்கடைகளிலிருந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்தியா முழுவதுமே இதுதான் பேச்சாக இருக்குது. போராட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த சிறுமியினுடைய இறப்புக்கு நீதி கோரி. அப்படி ஒரு சிறுமியை வந்து எப்படி இப்படி ஒரு கொடூரத்தை செய்கிறதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வந்ததுன்னு சொல்லி உண்மையாக தெரியலை. இதே மாதிரி தான் 2 கிழமைக்கு முதல்ல மன்னாரில் ஒரு 59 வயதான நபர், 59-54 அதே பேத்தி வயதான ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்திருந்தார். இதே மாதிரி ஒரு முதியவரால், இந்த 9 வயது சிறுமியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதியவருக்கு பேத்தி வயசு தான் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு சிறுமியை மிக கொடுமைப்படுத்தி கொலை செய்து சாக்கில் போட்டு அந்த சாக்கடைக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரி சோலை நகர் என்ற இடத்துல வந்து ஒரு 9 வயதான சிறுமி கடந்த சனிக்கிழமை அவங்களுடைய வீட்டு முற்றத்தில் வந்து விளையாடி கொண்டு வந்திருக்காங்க. சனிக்கிழமைன்றதால ஸ்கூல் இல்லை, அந்த சிறுமி வந்து அந்த இடத்துல விளையாடி கொண்டு வந்திருக்காங்க. விளையாடி கொண்டிருந்த சிறுமியை கொஞ்ச நேரத்தால் வந்து அதில் காணல. சிறுமி காணாமல் போனோன்னா அந்த சிறுமியினுடைய பெற்றோர் வந்து சிறுமியை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. சிறுமியை காணவே இல்லை. அதுக்கப்புறம் பெற்றோர் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சிறுமியை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. சிறுமி கிடைக்கவே இல்லை. நிறைய நேரமாக சிறுமி கிடைக்காத அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சிறுமியை காணலைன்னு சொல்லி. போலீஸார் எல்லாரும் சேர்ந்து அன்றைய நாள் ஃபுல்லாக வந்து தேடுறாங்க, சிறுமி கிடைக்கவே இல்லை. அடுத்தடுத்த நாட்கள்லேயும் வந்து சிறுமி கிடைக்கவே இல்லை. ஒருவேளை சிறுமி வந்து வேற எங்கேயா விளையாட்டுத்தனமாக அங்கேயா போய் மாட்டிட்டாங்களோ, அங்கேயா போய் ஒளிஞ்சு மாட்டிட்டாங்களோ என்ற சந்தேகத்தில் வந்து அந்த ஊர் மக்களுடைய வீடுகள் எல்லாத்துலேயும் வந்து தேடுறாங்க. செப்டிக் டேங்கிலெலாம் தேடுறாங்க, நிறைய இடங்களில் வந்து தேடுறாங்க, கவர்ட்ல எல்லாம் தேடுறாங்க. தேடி தேடி வந்து சிறுமி கிடைக்கவே இல்லை. சிறுமி கிடைக்காத இடத்து அந்த இடத்துல வந்து பதட்ட நிலை வந்து அதிகமாகுது. சனிக்கிழமை சிறுமி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைன்னு சிறுமி வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கு பிறகு 4 நாட்களுக்கு பிறகு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை தண்ணி போகக்கூடிய ஒரு கால்வாயில் ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு மூட்டை மாதிரி கிடக்குன்னு சொல்லி போலீஸாருக்கு வந்து தகவல் கிடைக்குது. அது வந்து ஏதாவது பொருட்களாக இருக்குமென்னு சொல்லி தான் முதல்ல வந்து மக்கள் வந்து சந்தேகம் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அதில் வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமா அது பொருட்கள் கட்டப்பட்ட மூட்டை மாதிரி தெரியலைன்றதுக்காக அது வந்து போலீஸாருக்கு அந்த செய்தியை கொண்டு போய் போலீஸாரும் அந்த ஊர் மக்களும் இணைஞ்சு வந்து அந்த பொதியை வந்து தூக்குறாங்க. தூக்குனா அந்த பொதிக்குள்ள இந்த காணாமல் போன சிறுமி வந்து மீட்கப்படுறாங்க. சிறுமி இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. சிறுமியினுடைய கை கால்கள் எல்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு. கட்டப்பட்ட நிலையில் சிறுமியை ஒரு வேட்டியால் சுற்றி ஒரு சாக்கு பையில் போட்டு அந்த கழிவு நீர் போகக்கூடிய அந்த சாக்கடைக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பதட்ட நிலை வந்து அதிகரிக்குது. அந்த சிறுமியை அந்த சிறுமியினுடைய பெற்றோர் இது தங்களுடைய பிள்ளை தான், காணாமல் போன பிள்ளை தான்னு சொல்லி உறுதி செய்கிறாங்க. உடனடியாக அந்த சிறுமியை வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சிறுமியினுடைய உடல் மீதான உடற்கூற்று பரிசோதனைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மேற்கொள்ளப்பட்டு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. யார் இதை செய்தது, எதற்காக இந்த சிறுமி, அது 9 வயது சிறுமியை மிக காட்டுத்தனமாக வந்து வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்திருக்காங்க, யார் செய்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சிறுமியை வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி தேடும்போதே அந்த ஊர் மக்களோட ஆக்களோட ஆக்களாக சேர்ந்து இந்த சம்பவத்தை யார் செய்தாங்களோ அவங்களும் இணைந்து வந்து தேடியிருக்காங்க. இந்த சிறுமியினுடைய கொலை வழக்கில் வந்து 5 பேரை வந்து கைது செய்கிறாங்க. இந்த 5 பேருமே 20 வயதுக்கும் குறைந்த இளைஞர்கள். இவங்க எல்லாருமே அந்த பிரதேசத்தில் வந்து போதைப் பொருட்களை வந்து பாவிக்கக்கூடியவர்கள். இவங்க 5 பேரையுமே வந்து கைது செய்தோடனே அதில் ஒரு இளைஞன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேட் எடுத்து தன்னுடைய உடல் ஃபுல்லாகவே வந்து கீறி காயப்படுத்தி கொள்கிறாரு. இந்த போலீஸார்ட்டு வந்து தப்பிக்கொள்றதுக்காக தன்னை வந்து காயப்படுத்தி கொள்கிறாரு. காயப்படுத்தி கொண்ட அந்த இளைஞன் வந்து எந்த வலியுமே இல்லாமல் அப்படியே சில மாதிரி நிற்கிறார். போதைப்பொருள் தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த சிறுவர்கள் வந்து பெண்கள் சிறுமிகள் வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிள், இவங்க வந்து போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள். மன்னாரில் அந்த 9 வயதான சிறுமி கியான்சிகா வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கும் அந்த போதைப்பொருளை பாவித்த அந்த நபர் தான் காரணம். யாரென்றே தெரியாமல் இன்னொரு ஏரியாவிலேருந்து மன்னாரில் வந்து தன்னை இன்னும் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டு அந்த ஏரியாவிலேருந்து அந்த நபர் தான் அந்த தனக்கு உணவு கொடுத்த அந்த வீட்டு சிறுமியை வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு வந்து உட்படுத்தியிருந்தார். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த தன்னை காயப்படுத்தி கொண்ட அந்த இளைஞன் வந்து அவருக்கு பேர் வந்து கருணாஸ், 19 வயது.
காயப்படுத்தி கொண்டோன்னு அவர்கிட்ட வாக்குமூலம் கேட்குறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சிறுமியை காணாமல் போன அந்த சனிக்கிழமை சிறுமி வந்து அந்த இடத்துல விளையாடி கொண்டு இருந்திருக்காங்க. இந்த கருணாசன்ற இளைஞன் வந்து சிறுமியை ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக சொல்லி இந்த 54 வயதான ஒரு முதியவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த வீட்டினுடைய மொட்டை மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவருடைய பேர் வந்து விவேகானந்தன். இவரும் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர். இவங்க ரெண்டு பேருமே இந்த போதைப் பொருளை வந்து பாவிச்சுட்டு குறித்த சிறுமியை வந்து பாலியல் சீண்டலுக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க. சிறுமிக்கு வந்து மிக கொடுமையான விஷயங்களை வந்து செய்திருக்காங்க. அதை வந்து சொல்லக்கூட இயலாது, அந்தளவு கொடுமையான விஷயங்களை வந்து செய்திருக்காங்க. நீ நான் சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு அந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க. உட்படுத்தினால சிறுமி வந்து வலி தாங்க முடியாமல் வந்து கத்தி இருக்கிறாங்க. அது 9 வயது பிள்ளை, என்ன தெரியும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை எதுவுமே தெரியாதால கத்தி இருக்கு. கத்தினதால எங்கே அவங்க மாட்டிக்கொள்வோமோன்னு நினச்சி அந்த சிறுமியை கடுமையாக தாக்கியிருக்காங்க. தாக்கப்பட்டதில் வந்து சிறுமி உயிரிழந்துட்டாங்க. உண்மையா அவ்வளோ கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. சிறுமி உயிரிழந்த சிறுமியை கை கால்கள் எல்லாத்தையுமே வந்து கட்டி அந்த இடத்துல இருந்த ஒரு வேட்டி துணியால் சுற்றி இன்னும் ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே வந்து கட்டி அந்த இடத்துல சாக்கடைக்குள்ள வந்து தூக்கி போட்டாங்க. அந்த 54 வயது முதியவருக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்துருந்தா பேத்தி வயசுல இருந்திருக்கு, அதை கூட யோசிக்கல. அது ஒரு 9 வயது பெண் பிள்ளைன்றது கூட தெரியாது. அந்த பிள்ளை கத்துறது தெரியல. இவங்களோட வீட்லேயும் வந்து இப்படி பொம்பளை பிள்ளைகள்லாம் இருந்திருக்கும் தானே. அது எல்லாத்தையுமே வந்து யோசிக்காம போதை தலைக்கேறி இப்படி ஒரு கேவலமான செயலை வந்து செய்திருக்காங்க. ஒரு ஒரு செகண்ட் கூட அவங்களுக்கு அந்த பிள்ளையினுடைய வழி வந்து தெரியவே இல்லை. இந்த விஷயத்தை பார்க்கும்போது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தலைமன்னார் பகுதியில் அந்த கியான்சியாவினுடைய ஞாபகம் தான் வருது. அது நடந்து 2 கிழமை தான் இருக்கு. அதுக்கிடையிலேயே அதை விட ஒரு கொடூரமான விஷயம் வந்து அதுவும் 9 வயது சிறுமிக்கு நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இவங்க பாவிக்கிற போதைப் பொருள், அடுத்தது இப்படி குற்றங்கள் செய்பவர்களுக்கு சரியான தண்டனைகள் இல்லை, சரியான சட்டங்கள் இல்லை. அந்த ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த குற்றவாளிகளை பிடிச்சி என்ன செய்ய போறீங்க? இவங்களை கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் போட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா உடம்பை தேத்தி கொஞ்ச நாளில் வந்து பெயில்ன்ற பேரில் அவங்களை வெளியிலையும் விட்டுருவீங்க. இதுதான் நடக்க போகுது. இதை நிச்சயமாக செய்யாமல் அவங்கள மக்கள்கிட்ட கொடுங்க, அவங்கள நாங்கள் கொள்கிறோம், நடு வீதியில் வச்சு கொள்ளுங்க, அந்த மாதிரி தான் மக்கள் இப்போ போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சட்டங்கள் வந்தால் தான் எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிறுமிகளை வந்து பாதுகாக்க முடியும். இந்த தலைமன்னால் கியான்சியாவோட வழக்கில் கூட ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவருக்கு இன்னுமே வந்து விளக்கமறியல் மட்டும்தான் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. இதே மாதிரி தான் நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த 14 வருஷத்துக்கு முதல் ஒரு ஆசிரியர் தன்னோட படிக்கிற ஒரு 5-ஆம் ஆண்டு பிள்ளைய பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு வந்து உட்படுத்தியிருந்தார். அவருக்கு 14 வருஷத்துக்கு பிறகுதான் நேற்றைய தினம் வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்த்தியினுடைய வழக்குக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியாது. நிச்சயமாக வந்து கடுமையான தண்டனை வந்து வழங்கப்படும். இன்னும் ஒருத்தர் வந்து இதை செய்யறதுக்கு பயப்படுற அளவுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து கொண்டு வரப்படணும். 2 கிழமைக்கு முதல் இந்த கொடூரம் இலங்கையில் நடந்துச்சு, இப்போ இந்தியாவில் நடந்திருக்கு. அதே 9 வயது சிறுமி. சட்டங்கள் வந்து திருத்தப்பட வேணும், கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்பட வேணும். இன்னும் ஒருத்தர் இதை செய்யறதுக்கு பயப்பட வேணும். உங்களுடைய கருத்துக்களை கிளகம்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.